இன்னைக்கு நம்ம வீடியோல கவர்மெண்ட் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து 50 க்வெஸ்சன் ஆன்சர் தான் பார்க்க போறீங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஜியோகிராஃபி ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது எப்படி ஃபன்னா ஜாலியா போச்சோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களை அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற க்வெஸ்சன் பேப்பர் எந்த எக்ஸாம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா வெக்னரி அசிஸ்டன்ட் சர்ஜின். நம்ம டிஎன்பிசி தானே படிக்கிறோம், எதுக்கு இந்த பொண்ணு வெக்னரி இருந்து க்வெஸ்சன் எடுக்கிறா அப்படிதானே யோசிக்கிறீங்க. வெக்னரி எக்ஸாம்ல 100 க்வெஸ்சன் ஆன்சர் ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்றது கேட்பாங்க. நமக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் என்ன? என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஜன். என்ன ஆன்சர்? ஃபெல்லோஜன். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன், தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார்? தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார்? நம்ம வீட்டில் புக்கையே எடுத்து வரிசைப்படுத்த மாட்டோம், ஆனால் இங்கே பாருங்களேன், தனிமங்களை வரிசைப்படுத்துறதுக்கு எண்ம விதியை ஒருத்தர் முன்மொழிஞ்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல மனுஷன் யாருன்னு பார்க்குறீங்களா? நியூலாண்ட். ஓகே, உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன், 5G ஏற்பு வலை பதிவிறக்க வேகமானது. 5G ஏற்பு வலை பதிவிறக்க வேகமானது. என்னது க்வெஸ்சனே ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது 5G-ஓட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 4G, அதுக்கே நிறைய பறவைகள் இனங்கள்லாம் அழிஞ்சிட்ருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 5G வந்தால் என்னென்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. ஓகே, 5G-ஓட ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர் வினாடிக்கு 20 GB, 5G-ஓட ஸ்பீடு பர் வினாடிக்கு 20 GB இருக்கும். ஓகே, ஃபோர்த் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் தெற்காசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படும் ஒன்றியது. கீழ்கண்டவற்றுள் தெற்காசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படும் ஒன்றியது. அட, இது தெரியாதா? அதான் நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு அரங்கநாதர் கோவில் கோபுரம். அருள்மிகு அரங்கநாதர் கோவில் கோபுரம் தான் தெற்காசியாவிலேயே மிக உயர்ந்த கோபுரம். ஓகே, ஃபிஃப்த் க்வெஸ்சன், இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் கங்கை சமவெளி. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி. ஏமா, நீ இப்போ கொடுக்குற ஆன்சர்லாம் கரெக்டு தானா? உன்னை நம்பி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கிற ஆன்சர் கீழிருந்து தான் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் க்வெஸ்சன் பேப்பரை எடுக்க மாட்டோம். ஸோ கவர்மெண்ட் என்ன ஆன்சர் கீ விட்டுருக்காங்களோ அதில் இருந்தால் நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, சிக்ஸ்த் க்வெஸ்சன், தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார்? தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார்? ஆட, நம்ம நாட்டாம இது தெரியாது அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டில். என்ன ஆன்சர்? பட்டில். பட்டில் அப்படிங்கிறவங்க தான் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாக்கிறாங்களாமா. ஓகே, செவன்த் க்வெஸ்சன், காமன்வெல்த் ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காமன்வெல்த் ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? யாரு ரகசியாவா அந்த பாட்டில் வருவாளே அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது. காமன்வெல்த் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அந்த புக்கோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பிலிப் புல் மேன். எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க, பிலிப் புல் மேன். எய்த் க்வெஸ்சன், தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது, அதாவது 3-member பாடியா எப்ப மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1993. 1993 தான் எலெக்ஷன் கமிஷன் 3 அங்கத்தினர் அமைப்பாக மாறி இருக்கு. ஓகே, நைன்த் க்வெஸ்சன், தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது. தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது. எனக்கு சட்டம்ங்கிற வேர்டு பார்த்தா எனக்கு வடிவே ஞாபகம் தான் வரும். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எதில் எது சிறந்த சட்டமோ அதில் போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிற அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31 December 2014. 31 December 2014 தான் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே, டென்த் க்வெஸ்சன், மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? இப்பெல்லாம் க்வெஸ்சன் கேட்டால் ஈஸியாக பாஸ் ஆகலாம்ல. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். முதல்வர்னு கீது போட்டு வச்சிடாதீங்க, ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஓகே, லெவன்த் க்வெஸ்சன், இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? என்ன செயலகம்? கேபினட் செயலகம் இந்தியாவில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1950. 1950. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 12, மக்கள் அடர்த்தி என்பது.
அப்படிங்கறத க்வெஸ்சன். என்ன க்வெஸ்சன்? மக்கள் அடர்த்தி என்பது என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பேர் வாழ்றாங்களோ அதுதான் மக்கள் அடர்த்தின்னு சொல்றாங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 13, பண கொள்கையின் கருவிகள். என்ன க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பண கொள்கையின் கருவிகள். இதுக்கான ஆன்சர், வங்கி விகிதம், ரொக்க இருப்பு விகிதம். என்ன ஆன்சர்? வங்கி விகிதம், ரொக்க இருப்பு விகிதம். ரொக்கம் எங்கம்மா இருக்கு, கடன் தான் இருக்கு அப்படிங்கிறீங்களா? எல்லாத்துக்கிட்டையும் அதே ப்ராப்ளம் தான். ஓகே, 14th க்வெஸ்சன், மணியாச்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்ற போது, மணியாச்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்ற போது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார்? பாருங்க எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு. இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சுட்டு இருந்திருப்போம், வாஞ்சிநாதன் ஆசை சுட்டு கொண்டார், வாஞ்சிநாதன் ஆசை சுட்டு கொண்டார், அப்படியே தான் மனப்பணம் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ என்ன கேட்குறாங்க, இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர், 5th George. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, 5th George. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 15, கீழ்கண்டவைகளில் வ.உ. சிதம்பரம் அவர்களால் எழுதப்படாத ஒன்று எது? வ.உ. சிதம்பரம் அவர்களால் எழுதப்படாத ஒன்று எது? அவர் புக்கு எழுதுவாரா அப்படிங்கறதே எங்களுக்கு இப்பதான் தெரியும். இதுல எங்க எழுதப்படாத ஒன்று கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தானே பாக்குறீங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா, சூரியோதயம். ஓகே, 16th க்வெஸ்சன், சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார். யாரு? சுபாஷா? ஆமா, என்ன ஸ்கூல் படிக்கும் போது சுபாஷ்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்டு இருந்தான், அவனை எதுக்குமா இப்ப ஞாபகப்படுத்துற அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்க ஃப்ரெண்டு சுபாஷ் இல்லங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் யாருடைய போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க, விவேகானந்தர். ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விவேகானந்தருடைய போதனைகளால் அதிகம் கவரப்பட்டிருக்கார். 17th க்வெஸ்சன், பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? இவர் எப்போ தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா, 1925 தான் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருக்கார். க்வெஸ்சன் நம்பர் 18, சுயமரியாதை இயக்கத்தின் 4th மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? சுயமரியாதை இயக்கத்தின் 4th மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சேலம். க்வெஸ்சன் நம்பர் 19, முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 1920. 1920 தான் நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைச்சிருக்காங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 20, பூலித்தேவனால் தோற்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? அதாவது பூலித்தேவன் எந்த ஆங்கில தளபதியை தோற்கடித்தார் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். என்ன ஆன்சர்? ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 21, திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க, எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார், எந்த கூற்று சரியானது? ஓகேயா, எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார், இதுல எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க, இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம். இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 22, 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் பாரதியார். யாருன்னு பாத்தீங்கன்னா, பாரதியார். க்வெஸ்சன் நம்பர் 23, புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது. புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது. இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஆன்மநேய ஒருமைப்பாடு. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மநேய ஒருமைப்பாடு. க்வெஸ்சன் நம்பர் 24, 2019 கீழ்கண்ட எந்த இதழ் 4 விருதுகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது? 2019 கீழ்கண்ட எந்த இதழ் 4 விருதுகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது? ஓ, இதை பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கே, அதெல்லாம் அடுத்த வருஷம் தானே எக்ஸாம் வருது, எல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், போமா இப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. இது 2020 தான் நடந்த க்வெஸ்சன் பேப்பர், ஸோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடே நியூஸ் பேப்பருக்கு தான் 4 விருதுகள் வந்து 2019 கிடைச்சிருக்கு.
ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 25. திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளவு? திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளவு? பெண் திருமணம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் தானே நடக்குது, ஏன் ஆண்களுக்கு மட்டும் எதுவும் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆண்கள் நினச்சிட்ருப்பீங்க. உங்களுக்குலாம் கிடையாதுங்க, ஒன்லி எங்களுக்கு மட்டும்தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 கிராம், அதாவது 1 பவுன் கிட்ட பெண்களுக்காக திருமணம், பெண்களுடைய திருமணத்துக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமணிங்கிற பேர்ல இந்த பொண்ணு ரொம்ப மொக்கப்போட்டு கொள்றாளேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடாதீங்க. இன்னும் 10% மட்டும்தான் இருக்கு. என்னது இன்னும் 10% தானா, அப்ப இன்னும் 25% இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. 100% ஆன்சர் இருக்கு இல்லையா க்வெஸ்சன் பேப்பரில், அதில் 25 மேக்ஸுக்கு போயிடுது, மீதி 75 தான் இருக்கு. அதில் இன்னைக்கு 35 கொடுத்துடலாம், நாளைக்கு 40% கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, 26th க்வெஸ்சன். தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் என்னது? தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2014. 2014 தான் மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கியிருக்காங்க. ஓகே, 27th க்வெஸ்சன். தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது? இது சின்ன குழந்தை கூட ஆன்சர் பண்ணிடும், ஏன்னா ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. நதி நீர், கால்வாய் நீர், குளத்து நீர், நிலத்தடி நீர். ஈஸியாக எடுத்துடலாம் இல்லையா? இதுக்கான ஆன்சர் நிலத்தடி நீர் இல்லையா? நிலத்தடி நீர் தான் உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக உள்ளது. ஓகே, 28th க்வெஸ்சன். நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இந்த பயனுக்கு காரணம் சலவைத்தூளா? அப்போ ரின் போடலாமா, சர்ஃபெக்சல் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க, பரப்பு இழுவிசை. என்ன ஆன்சர்? பரப்பு இழுவிசை. நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இந்த பயனுக்கு காரணம் பரப்பு இழுவிசை. 29th க்வெஸ்சன். புவியீர்ப்பின் முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் இருந்து துருவ பகுதிகளில். இதுதான் க்வெஸ்சன். என்ன சொல்ல வராங்கன்னா, நிலநடுக்கோட்டு பகுதிகளில் புவியீர்ப்பு முடுக்கம் ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அது துருவ பகுதிகளில் எப்படி இருக்கும், கூடுமா இல்லை குறையுமா இல்லை பூஜ்ஜியமா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் கூடும். நிலநடுக்கோட்டு பகுதிகளில் இருக்கிறத விட புவியீர்ப்பு முடுக்கமானது துருவ பகுதிகளில் கொஞ்சம் கூடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 30. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஆப் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தப்படும் இயக்கும் மென்பொருள். வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தப்படும் இயக்கும் மென்பொருள் என்னங்கடா இப்படி கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்கான ஆன்சர் ஃப்ரீ பிஎஸ்டி. ஃப்ரீ பிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு மென்பொருளை தான் வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துகிறாங்களாமா. க்வெஸ்சன் நம்பர் 31. இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது? இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது? இங்கே எல்லாத்துக்கும் சுத்தமாகவே வேலை இல்லாமல் தான் உட்காந்துருக்கோம். இதில் மறைமுக வேலையின்மை எதுன்னு கேட்குறாங்க பாருங்க. இதுக்கான ஆன்சர் வேளாண்மை. என்ன ஆன்சர்? வேளாண்மை. வேளாண்மையில் தான் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது. க்வெஸ்சன் நம்பர் 32. பின் வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? பின் வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? இதுக்கான ஆன்சர் கனவுரி. கனவுலகத்துக்கு போயிடாதீங்க, ஆன்சர் கனவுரி. க்வெஸ்சன் நம்பர் 33. கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. ஓகே, கவனிச்சாச்சு. என்ன க்வெஸ்சன் இருக்கு? 760 கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்த மாநிலங்களை கடக்கிறது? 760 கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்த மாநிலங்களை கடக்கிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, எல்லா மாநிலங்களையும் கடக்கிறது. க்வெஸ்சன் நம்பர் 34. தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம். இதுக்கான ஆன்சர் பக்ரைனின் தீவு. என்ன தீவு? பக்ரைனின் தீவு. ஓகே, அவ்வளவுதான், முடிக்க போறோம். 35th க்வெஸ்சன். லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யார்? என்னது கோபாலா அப்படின்னு பாக்குறீங்களா? கோபால் இல்லைங்க, லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யார்? இதுக்கான ஆன்சர் லக்ஷ்மி மால் சிங்வி. என்னது? லக்ஷ்மி மால் சிங்வி. ஓகே, ஃபைனலா 35 க்வெஸ்சன் ஆன்சர் முடிச்சாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கக்கூடிய 100 க்வெஸ்சன் ஆன்சர்லாம் 25 மேக்ஸுக்கு போயிடுது. மீ இன்னைக்கு 35 பார்த்தாச்சு, நாளைக்கு 40 கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்.